రామాంజలయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహ తత్తరితరాని తణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీక సింహో రామానుజస్య చరణో శరణం ప్రపద్యే అదిన గుణరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసద్ధ్వాంత దిగ్మాంశుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతరక్షణ మునీంద్ర కృపాస్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి ఆశ్రయామహా. சித்தோத்தாகலபம் அப்படிங்கிற கிரந்தம் நம்ம விசிஷ்டாத்வைத தத்துவங்களே தான் எடுத்து சொல்றது. ஒரு விசிஷ்டாத்வைதம்ங்கிறது ஒரு தரிசனம். இந்த தத்துவோத்தாகலபத்தினுடைய கடைசியில அகிலதம கரிசனம் தரிசனம் நகா அப்படின்னு முடிக்கிறார். எங்களுடைய தரிசனம் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு. அது அகிலதம கரிசனம், எல்லா இருட்டையும் போக்கடிக்கக்கூடியது. நாகோபஜ்யம் பிரவிருத்தம், நாகமுனிகள் ஆரம்பித்து வச்ச தரிசனம் இது அப்படின்னு அதனுடைய பெருமையெல்லாம் சொல்ற. தரிசனம் அப்படின்னா நம்ம மத சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் அதுல பதில் இருக்கணும், அதான் தரிசனம். ஒரு பிலாசபி இது. அதாவது நமக்கே ரெண்டு இருக்கு, தரிசனம்னு ஒண்ணு இருக்கு, மதம்னு ஒண்ணு இருக்கு. மதம்னா ஸ்ரீ வைஷ்ணவ மதம் நமக்கு இருக்கு. சரணாகி அனுஷ்டானம் பண்ணணும், சமாசேனங்கள்லாம் பண்ணிக்கணும், மந்திரோபதேசங்கள்லாம் வாங்கிக்கணும், ஆச்சாரியனை அனுவர்த்தனம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம மதத்துல நம்ம வச்சுட்டு இருக்கோம். தரிசனம் அப்படின்னா என்னன்னு கேட்டானா, அது ஞான ஞான சாதனம். அது தரிசனம் அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தமே ஞானத்துக்கு சாதனம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மதத்துல யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால், ஆமா உங்க மதத்துல ஞானம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். உங்க மதத்துல ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லணும். உங்க மதத்தினுடைய பிரதான பிரமாணம் எது, பிரதான பிரதி தந்திரம் எது, உங்க மதத்துல மாத்திரம் தனியா என்ன உத்தல் இருக்கோங்க நீங்க, எதனால உங்க மதம் சிரேஷ்டம் அப்படின்லாம் கேட்டா அதுக்கு தரிசனம். சிருஷ்டி எப்படி நடக்கும், பிரளயம் எப்படி நடக்கும், ஒரு வஸ்துல என்னென்ன குணங்கள் இருக்கு, என்னென்ன கர்மங்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். அதனால இந்த தரிசனம் காண்பிக்கிறது. அதனால மதம்னு வரும்போது ஒரு பக்கம் தனியா இருந்தா கூட தரிசனங்கிறது நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல இந்த தரிசனத்தை ரொம்ப அழகா பரிஷ்காரம் பண்ணது யாருன்னு கேட்டா, நாதமுனிகள், ஆளவந்தார், பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன் அப்படின்னு அந்த வரிசையில அழகா வருது. நாதோபஜம் பிரவருத்தம் பகுதிருபதிதம் யாமுனேய பிரபந்தை ராதம் சம்யக்யரேந்திரை இதமகிலதம கரிஷனம் தரிசனம் நகா அப்படிங்கிறார். நாதமுனிகள் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தார். யாமனையர் ரொம்ப பலத்து வந்த பகவத் ராமானுஜர் இந்த தரிசனத்தை காப்பாற்றி கொடுத்திருக்கார். சுவாமி வேதாந்தி தேசியன் வெளியில யாருனாலையும் எந்த உபத்திரமும் இதுக்கு வர முடியாதபடி அழகா வேண்டி கொண்டு கொடுத்துருக்காராம். அதனால அப்படிப்பட்ட விசேஷமான அர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு தரிசனமா இருக்கு. இப்ப நம்ம தரிசனத்துல என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா பல இடத்துல தேடி கண்டுபிடிக்கிறது. இது சீபாஷ்யத்துல இருக்கு, இது சித்தி திரையத்துல ஆளவந்தார் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு இடத்துல தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அதையெல்லாம் தொகுத்து வச்சு மொத்தமா சேர்த்து நம்ம தரிசனம்னா இதுதான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அதோட சொல்லணும்னு சுவாமி தேசியன் ஆசைப்பட்டிருக்கலாம். அவருடைய பலன் தான் தத்துவ முத்தார கலாபம். எங்களுடைய தரிசனத்தினுடைய தத்துவங்கள் என்னவோ அது மொத்தமும் இதுல இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்னு அந்த கிரந்தத்தை அருளி செய்கிற. அந்த தத்துவ முத்தார கலாபத்திலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க ஆரம்பம் இந்த 26வது திருநாமத்திலேருந்து ஆரம்பிச்சு தத்துவத்தாக விஷயங்கள் இதெல்லாம் தரிசன விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் சாஸ்திர நெடி நிறையா இருக்கும், சாஸ்திர வாசனை நிறையா இருக்கும். இருந்தால் கூட கொஞ்சம் வேகமாக இந்த விஷயங்களெல்லாம் நாம பார்க்கலாம். எதுவாக சொன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் தரிசனங்கிறது எல்லாருக்கும் ருச்சிக்குன்னு சொல்ல முடியாது.
அதனால தான் அதை சுருக்கி கொடுத்துருக்காரு. திருக்குறள் தேசிகனே சுருக்கி சொல்லணுங்கிறது தான் சுருக்கி கொடுத்துருக்காரு. 500 ஸ்லோகத்துல இருக்கிற விஷயத்தை சுருக்கி இப்ப திருநாமகல்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுல 206வது திருநாமம், திரவியா திரவிய பிதா தத்தன் லக்ஷணோக்தி விசக்ஷணா அப்படிங்கிறது. திரவியம் என்னும் அத்ரவியம் என்னும் ரெண்டு வித்தியாசம், ரெண்டு பேதத்தை சொல்லி திரவியம்னா என்ன அத்ரவியம்னா என்ன என்று அதனுடைய லக்ஷணத்தை சொன்னவர் அப்படின்னு முதல் விஷயம் ஆரம்பம். பொதுவா இங்க இருக்கிற பதார்த்தங்கள், அதாவது நம்ம பார்க்கிற தத்துவங்கள் எல்லாம் ரெண்டா பிரிக்கலாம், திரவியம் அப்படின்னும் அத்ரவியம் அப்படின்னு. திரவியம் அப்படின்னா என்ன கேட்டா ஆதாரமா இருக்கக்கூடிய வஸ்து, ஒரு பதார்த்தம். அத்ரவியம்னா அந்த பதார்த்தத்துல இருக்கக்கூடிய குணங்கள் கிரியைகள் இதெல்லாம் அத்ரவியம். எந்த ஒரு பதார்த்தமுமே தனியா கிடையாது, அதுல குணங்கள்லாம் சேர்ந்துதான் இருக்கு. பதார்த்தம் அப்படின்னா ஒரு பொருள் அர்த்தம், ஒரு வஸ்து, அதுதான் தத்துவம்னு சொல்லுவோம் வேதாந்தத்துல. ஒரு பானைன்னு ஒருத்தன் எடுத்துட்டான்னா, ஒரு பானையில அதுக்குன்னு ஒரு நிறம் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு, ஒரு ரசம் இருக்கு, ஒரு கந்தம் இருக்கு, ஒரு ஸ்பர்சம் இருக்கு, ஒரு பரிமாணம், ஒரு அளவு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி சில குணங்கள்லாம் இருக்கு. அப்போ அந்த பானைங்கிறது தான் திரவியம், மண்ணால் பண்ணப்பட்ட அந்த பானை அப்படிங்கிறத திரவியம். அதில் இருக்கக்கூடிய ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் முதலானதெல்லாம் குணம்னு பெயர், அது அத்ரவியம்னு சொல்லுவாள். திரவியம் அத்ரவியம், இது திரவியம், பானைங்கிறது திரவியம். அந்த திரவியத்தில் இருக்கக்கூடிய ரூபம் ரசம்னா அத்ரவியம் அப்படின்னு இது பிரித்து காமிக்கிறார். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா பாமர திருஷ்டி, அதாவது சாஸ்திரம் படிக்காதவனுக்கு இது பிரித்து தெரிஞ்சுக்க முடியாது. பிரித்து தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அவன் சொல்றது மட்டும் சொல்லுவான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, பானை வேணும். எந்த பானை வேணும், கருப்பா இருக்கிறது வேணுமா சிவப்பா இருக்கிறது வேணுமானா சிவப்பா இருக்கிறது வேணும்னா, ரெண்டுமே பானை ஆனா கூட அதுல கருப்பு இதுல சிவப்புன்னு அத்ரவியத்துல வித்தியாசம் இருக்கு, அதுல இருக்கிற குணத்துல வித்தியாசம் இருக்கு. அண்ணா மதுரமா இருக்க இல்லாத பழம் வேண்டாம் அப்படின்னா பழமும் தான் திரவியம், ஆனா ஒண்ணுல மதுர ரசம் இருக்கு, ஒண்ணுல மதுர ரசம் இல்லை குணம். அதனால திரவியம் குணம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா பிரிச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் பார்த்தா எது திரவியம் எது அத்ரவியங்கிறது சரியா புரியல. அப்போ சாஸ்திரம் கை கொடுக்கறது, பல சாஸ்திரங்கள்ல பல விதமா எழுதியிருக்கா. ஆனால் விசித்தாத்தியத்தை மதத்தும்படி என்னன்னு கேட்டானா, திரவியம்னு ஒன்று இருக்கு, அந்த திரவியத்தில் அத்ரவியம் இருக்கு, இது ரெண்டையும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் ரெண்டு ஒன்று வாங்குறான் அப்படின்னா இல்லாமல் இது வேற இது வேற அப்படின்னா அதுக்கு லட்சணம் வேற, திரவியம்னா என்ன அத்ரவியம்னா என்ன அப்படின்னா லட்சணங்கள்லாம் சொல்லி, லட்சணம் சொல்லி விபாகம் சொல்லி திரவியத்தினுடைய பிரிவெல்லாம் சொல்கிறேன். லட்சணம் என்னன்னு கேட்டால் திரவியம் அப்படின்னா அவஸ்தா யோகி திரவியம் அப்படிங்கிற, இது மாறிண்டே இருக்குமோ அது திரவியம். அதாவது மண் இருந்தது, அந்த மண் தான் குடமாச்சு, அந்த குடத்தை உடைச்சானா அது ஓடாச்சு, ஒரே மண் ஒரே மாதிரி இருக்காது, அது மாறிண்டே இருக்கு, அதுதான் திரவியம். இது மாறக்கூடியதோ அது திரவியம். அத்ரவியம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த குடத்துல இருக்கிற ரூபம் ரசம் கந்தம் முதலானதெல்லாம் அத்ரவியம், குடத்து அத்ரவியம் சொல்றது இல்லை. ரூபம் ரூபம்னு திருப்பி திருப்பி சொல்றேன், ரூபம் அப்படின்னா நிறம்னு அர்த்தம், கலர் அர்த்தம். ஆக இப்படி திரவியமும் அத்ரவியமும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய லட்சணங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆரம்பம். அப்புறம் அதனுடைய விபாகம் பல பிரிவுகள் இருக்கு, அதாவது புதுவா தத்துவம்னு எடுத்தா அது ரெண்டு விதமா இருக்கு, திரவியம்னு அத்ரவியம்னு. அதுல திரவியம் ரெண்டு விதமா இருக்கு, ஜட திரவியம் அப்படின்னு அஜட திரவியம் அப்படின்னு. ஜட திரவியம் அப்படின்னா இந்த பானை இந்த துணி இதெல்லாம் ஜடமா இருக்கும் இல்லையா, இது ஜட திரவியம். அஜட திரவியம்னா தானே பிரகாசிக்கும், ஆத்மாங்கிறது அஜட திரவியம், பானை மாதிரி கிடையாது, ஆத்மா தன்னை தனக்கு தானே தெரியும். அது மாதிரி ஞானம் இப்படி அஜட திரவியம் இருக்கு. அஜட திரவியம் நான் சொல்றேன், ஜீவாத்மா பரமாத்மா நித்திய விபூதி ஞானம் என்ன, நித்திய விபூதினா சீவிகின்ற லோகம், அது கூட ஞானம் மாதிரி தானா,
திரவியம் எத்தனை விதம்னா, அதாவது ஜடம் அஜடம் இருக்கு, அந்த ஜட திரவியம் வந்து பிரகிருதி காலம் முதலானதெல்லாம். பிரகிருதி அப்படிங்கிறது மூல காரணமான ஒண்ணு, எல்லா விஷயங்களுக்கும் மூல காரணமா ஆதி காலத்துல பிரளயத்துல இருந்தது பிரகிருதி. அதுதான் மாறி மாறி இப்போ நமக்கு லோகம் ஆயிருக்கு. அதனால அது ஜட திரவியம், காலம் அது ஒரு ஜட திரவியம். இந்த மாதிரி திரவியம் அத்ரவியம் பிரித்து அதனுடைய வேதங்களை அடுத்த திருநாமம் ஸ்ரீகாந்தியானேக சித்தாந்த நிராசா சம்பவாந்தக. இது ஒரு ஸ்லோகத்தில் தேசிகன் சொல்ற, எல்லா சித்தாந்தங்களையும் நிராசம் பண்ணி நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றேன் அப்படின்னா அவருடைய பிரதிஜையே இது. தத்துவசாரத்தில் நம்ம சித்தாந்தத்தை எடுத்து சொல்ல போற, அதுல பாக்கி பேர் என்ன சொல்றாலும் அதை கண்டிக்கவும் கண்டிக்கிற, ஏன்னா அதுவும் செய்யணும், கண்டிக்காம விட முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு மதம் இருக்க மாதிரி அவளுக்குன்னு ஒரு மதம் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு மதம் இருக்கு, அப்படிதான் இருக்கட்டுமே நினைக்க கூடாதா? இதுதான் சரி, அது தப்புன்னு நினைக்கணும். ஏன்னா இது உபநிஷத் தரிசனம், இது பகவான் பிரவர்த்தனம் பண்ண தரிசனம். இது அதை நிரூபணம் பண்றாரு ஒவ்வொரு விஷயத்திலையும். இப்போ முதல்ல பிரதிஜை என்ன கேட்டானா, எல்லா சித்தாந்தத்துல சொன்னதை எல்லாம் தூஷணம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. அதுல ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி வருது, என்ன கேட்ட, எல்லா சித்தாந்தமும் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? கைகால்யா அநேக சித்தாந்த, ஒன்னு ரெண்டு இருந்தா பரவாயில்ல, நாலு பேர் நாலு விதமா சொன்னா தப்பு இல்லை. இங்க ஆயிரக்கணக்கில் பேர் இருக்கா, ஒத்து ஒத்து ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கா. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து நிராசம் பண்றதுங்கிறது நம்மளால முடியுமா? ஒரு கேள்வி. பாரத தேசத்திலேயே நியாய மதம், வைசேஷிக மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், சார்வாத மதம், சாங்கிய மதம், அதுக்கப்புறம் வந்து யோக மதம், இது மாதிரி எத்தனை மதங்கள், மீமாம்சக மதம், ஏகப்பட்ட மதங்கள் நம்ம தேசத்திலேயே முளைச்சிருக்கு. முன்னாடி இப்போ எப்பயோ 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்த மதங்கள் இதெல்லாம். அப்போ இது மொத்தத்தையும் ஒருத்தர் வந்து நிராசம் பண்ணி நம்ம மொத்தத்தை ஸ்தாபிக்க முடியுமா என்ன? இது மொத்தத்தையும் யார் படிக்கிறது முதல்ல? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் எல்லா சித்தாந்தத்தையும் கண்டிச்சு என் சித்தாந்தத்தை எழுதுறேன்னா நடக்காதேங்கிறா. நான் எத்தனை சித்தாந்தம் இருக்கு, இது எல்லாத்தையும் படிச்சுட்டீங்களா, நம்மளால கண்டிக்க முடியுமா? அது மாத்திரம் இல்லை, இனிமே நிறைய சித்தாந்தம் வரலாம் முடியும், தெரிக்கும் வந்தது இருக்கட்டும், இனிமே புதுசு புதுசாக நிறைய மதங்கள்லாம் வரலாம், வந்ததுன்னா அதை எப்படி கண்டிக்க முடியும்? அதனால இந்த தத்துவமுக்தாகரணம் வாசிச்சா தத்துவஜானம் வரும், எல்லா சித்தாந்தங்களையும் நம்ம அழகாக சிக்ஷிச்சு கண்டிக்கலாம் அப்படின்னா அது நடக்காதுன்னு ஒரு கேள்வி. ஸ்ரீகாந்திய அநேக சித்தாந்த, மூணு காலத்துல எத்தனை சித்தாந்தம் இருக்கு, எத்தனை சித்தாந்தம் வந்திருக்கு, எத்தனை சித்தாந்தம் இனிமே வரப்போறது, எத்தனை மதங்கள் இருக்கு, இதை நிராசனம் எப்படி பண்றது என்று கேட்டா அதுக்கு அவரே பதில் சொல்ற. தேசிக்கனே தத்துவஜானம்னு ஒன்று இருக்கோ, சரியான ஜானம். ஒருத்தன் என்ன பண்ணான், கரையில ஒரு கோடு மாதிரி ஒண்ணு இருந்து பார்த்தவொடனே முதல்ல சர்ப்பம் நினைச்சான், அப்புறம் இது சர்ப்பம் இல்ல, வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு அப்படின்னா சர்ப்பம் நினைச்சான், இது சர்ப்பம் இல்ல கயிறு அப்படின்னு நினைச்சான், இது கயிறும் இல்ல ஏதோ தரையிலேயே இருக்கிற கோடு தான், இது ஜலக்கோடு, ஜலத்தினால கோடு போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இது ஒன்னையே பலவிதமா நினைச்சிட்டு இருக்கான், ஆனா கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தத்துவ ஞானம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு சந்தேகமே இருக்காது. இது வரைக்கும் பல விதமா சொல்லியிருந்தா கூட தத்துவ ஞானம் ஒண்ணு வந்தாச்சுன்னா இது வரைக்கும் சொன்ன மொத்தமும் அந்த தத்துவ ஞானத்துல அடிபட்டு போயிடும். அப்படிதான் ஒரு விளக்கு மாதிரி அந்த தத்துவ ஞானம், ஒரு இருட்டு அறையில ஒரு விளக்க கொண்டு வந்தான்னா அந்த இருட்டு மொத்தமும் போயிடும், அந்த ரூம் விட்டு திடீர்னு விளக்கு வந்தா போயிடும், இத்தனை நாளாக இருக்க இருட்டு போதும், 2 வருஷமா பூட்டியே வச்சிருக்கான், 2 வருஷமா இருட்டு அறையா இருக்கு, ஒரு நாள் விளக்கு கொண்டு வந்தான், அப்போ மொத்தம் இருட்டும் போயிடுச்சு. இப்பதான் விளக்கு வந்ததுன்னு கேட்டா அது அதனுடைய சுபாவம், அதாவது 2 வருஷம் இருட்டு போகணும்னா 2 வருஷம் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது, ஏதோ விளக்கு கொண்டுதான் மொத்தம் இருட்டும் போது. அந்த மாதிரிதான் தத்துவஞானம் தருவோம். ஏதோ தத்துவஞானம் வந்ததுன்னா அது வரைக்கும் நம்ம என்னென்ன தப்பா நினைச்சிட்டு இருந்தோமோ, எத்தனை விதமா நினைச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே போயிடும்.
அது இதனுடைய சுபாவம். அதுவும் இல்லாம இனிமே இதுவரைக்கும் எத்தனை எத்தனை தர்சனம் வந்திருக்கு, இதுவரைக்கும் எத்தனை சாஸ்திரம் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் படிச்சாதானே முதல்ல இதை கண்டிக்க முடியும், முதல்ல எல்லாத்தையும் படிக்க முடியுமா? இல்ல இனிமே வரப்போற தரிசனங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு கேட்டா அதுக்கும் அழகா சொல்றேன். இந்த தத்துவஞானம் வந்துருச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தத்துவஞானங்கிறது எல்லாத்தையும் போக்கடிச்சோம், எல்லா பிரம்மத்தையும் போக்கடிச்சோம். ஏதாவது ஒண்ணு ஒண்ணு அதாவது நமக்கு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோம், ஏதோ தூரத்துல ஒண்ணு தெரியறது அது புருஷனா மரமா, மரம் மாதிரி இருக்கு, சின்ன மரம் மாதிரி இருக்கு, ஆறு அடியில் இருக்க மரம் மாதிரி இருக்கு, இல்லை புருஷன் மாதிரி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கு, தூரத்தையே பார்த்தா தெரியல முதல்ல புருஷன் அப்படின்னா அப்புறம் மரம் நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் கிட்ட போய் பார்க்கலாம்னு வச்சுப்போம், கிட்ட போய் பார்த்தா இவனுக்கு தத்துவஞானம் வந்துடுச்சு, கை கால்லாம் இருக்கு, இது ஒரு புருஷன் தான் அப்படின்னு தத்துவஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவன் என்னென்ன நினைச்சிட்டு இருந்தானோ அது மொத்தமும் போதும், நூற்று கணக்கில் நினைச்சா கூட போகும், ஆயிரம் கணக்கில் நினைச்சா கூட போகும், தத்துவ ஞானம் வந்துருச்சுன்னா தத்துவ ஞானம் சரியான ஞானம், சரியான ஞானம் வந்தாச்சுன்னா அது வரைக்கும் நினைச்சதெல்லாம் காணாமல் போயிடும். அது மாத்திரம் இல்லை, இனிமே யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான், நேரம் பார்த்தா கை கால்லாம் இருக்கு, உடனே ஒவ்வொரு புருஷன்னா தெரிஞ்சுன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்தப்பறம் ஒருத்தன் அங்கே ஒரு மரம் இருக்குன்னு சொன்னா கூட இவன் ஒத்துக்க மாட்டான், மரம் கிடையாதுப்பா அது ஆழ்ப்பா, ஒரு ஆள் தான் நிற்கிறான் நான் பார்த்தேன் அப்படின்வான். அந்த மாதிரி இந்த பூலோகத்துல இந்த பாரத தேசத்திலேயே இனிமே எத்தனை வசங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு தத்துவ ஞானம் வந்தா வந்தது வராதது வரப்போறது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு பதிலாக அமையும் இந்த தத்துவ ஞானங்கள். ஏன்னா ஒரு விஷயம் பரமாத்மா சிவன் நாராயணன் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணம், அவன் தான் சிருஷ்டி பண்றான் அப்படிங்கறத நன்னா அவன் புரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க. அப்புறம் இனிமே எத்தனை புது மதம் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, அது நம்மளை பாதிக்காது. அவன் என்னென்ன சொன்னா கூட ஏன்னா நமக்கு இதில் ஒரு நிச்சயமான ஒரு ஞானம் இருக்கு. அதனால பின்னாடி வரப்போற மதம் உட்பட, முன்னாடி இருந்த அநேக மதங்கள் உட்பட, இது எல்லாத்தையும் மறுத்து தத்துவ சித்தாந்தம் அப்படி நம்ம சித்தாந்தங்களை ஸ்தாபிக்க முடியும் அப்படிங்கிற பேசிக தத்துவ ஞானத்தினுடைய சுபாவத்தினாலே பின்னாடி வர்றதும் நம்மளை பாதிக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி எங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால கைகால்ய மூணு காலத்திலையும் வரக்கூடிய அநேக சித்தாந்த நிராச அசம்பவாதத்தா, மூணு காலத்துல அநேக சித்தாந்தம் வருமே, புது புதுசா வாதங்கள்லாம் பண்ணுவானே என்ன என்ன பண்ணாலும் சரி தத்துவம் என்ன நாங்க தெரிஞ்சுன்னு சொன்னா நாங்க ரொம்ப பத்திரமா இருக்கோம் அப்படின்னு. அடுத்தது ரூபாதி பஞ்சாதாரா பாபவாத நிராசகா, ஒவ்வொரு மதமாக சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். முதல்ல இதில் பௌத்த மதம் ஒன்று எடுத்திருக்கா, இந்த திருநாமத்தில் பௌத்தர்களில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்கா, அதில் வைபாவசிகர்னு ஒருத்தர் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், இந்த திரவியம் அத்ரவியம் அப்படின்னு பிரிவுகள்லாம் கிடையாது. முதல்ல சொன்னோம் இல்லையா பானைங்கிறது திரவியம், இந்த பானையில் இருக்கிற ரூப அரச கந்த ஸ்பர்சங்கள்லாம் திரவியம், அவர் அதை நிராசம் அதுக்குடி கிடையாதுங்கிறார். உண்மையில இந்த அத்ரவியம் மட்டும்தான் இருக்கு, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் இந்த நாள் தான் இருக்கு, இதுவே சேர்ந்து பார்த்தா ஒரு திரவியம் மாதிரி தெரியுது அவ்வளவுதானே தவிர உண்மையில ஒரு திரவியம்னும் அதுல இருக்கக்கூடிய குணங்கள்னும் அப்படி கிடையாது அப்படின்னு வைபாஷிகருடைய மதம் இது, அந்த மதத்தை கண்டிக்கிறார் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். ரூபாதி பஞ்சக ஆதார அபாவவாத நிராசகா, ரூபம் முதலான அங்கே இருக்குங்க, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் அப்படின்னு அங்கே இருக்கு. ரூபம்னா நிறம், ரசம்னா தெரியும் நமக்கு, கந்தம்னா வாசனை, ஸ்பர்சம்னா தொட்டு தெரியுது, சப்தம் சப்தங்கிறது அப்படியே அஞ்சு இருக்கும் இல்லையா, இந்த அஞ்சு மட்டும்தான் இருக்கு, இதுக்கு ஆதாரமான திரவியங்கிறது கிடையாது. இந்த அஞ்சையும் சேர்த்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு வைபாஷிகர் சொன்னா அதை கண்டிச்சுட்டேன். ஏன்னா சாதாரண மனுஷன் கூட இந்த பானையானது கருப்பா இருக்கு, இந்த பானை சிவப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான், சிவப்பா இருக்குன்னு சொல்றதை வச்சு இந்த சிவப்பு தான் பானை ரெண்டு வேற வேற கிடையாது, பானைங்கிறதும் சிவப்புங்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு வைபாஷிகர் சொல்றா. அப்படிலாம் கிடையாது, பானை வேற சிவப்புங்கிறது வேற, பானைங்கிறது திரவியம்,
சிவப்பு ரூபம் அப்படிங்கிறது அது தெரியும். அவனுக்கு தெரியும்படி எடுத்து சொல்ற. ஏன்னா மனுஷனே அப்படிதான் தெரிஞ்சுக்கிறான், பானை சிவப்பா இருக்கு அப்படின்னு தானே தெரிஞ்சுக்கிறான். சிவப்பு பானை வேணும், கருப்பு பானை வேண்டாங்கிறானே. அது மாத்திரம் இல்ல, அத்திரவியம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாதோ. அது ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்ற, தர்க்க ரீதியில் அழகான உதாரணம் ஒன்று. அதாவது ஒருத்தர் என்ன பண்ணாலும் ஒரு பானைய கண்ணால பார்த்தான், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு கண்ணு போயிருது. அதுக்கப்புறம் அதே பானையை தொட்டு பார்த்தான், தொட்டு பார்த்து அதனுடைய ஆதாரம் ஷேப்பு பார்த்தான்னா பார்த்து அந்த தொட்டு அந்த ஷேப்பை தொட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நாம அன்னைக்கு பார்த்த பானை இதுதான் அப்படிங்குறது. அன்னைக்கு பார்த்த விஷயம் இதுதான், அன்னைக்கு பார்த்ததும் இன்னைக்கு தொட்டு பார்க்கறதும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இது வைபாஷிக மதத்துல வராது. ஏன்னா வைபாஷிகளா என்ன சொல்றாங்க, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் நாலு மட்டும்தான் இருக்குங்கிறா. அதுல அன்னைக்கு பார்த்தான்னு சொன்னாலும் இல்லையோ, பார்த்தானா எதை பார்க்க முடியும்னா ரூபத்தை தான் பார்க்க முடியும். கண்ணால ரூபத்தை தானே பார்க்க முடியும். தொடலான் அப்படின்னா தொட்டா எதை தெரிஞ்சுக்க முடியும்னா ஸ்பர்சத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். தொட்டு பார்த்து ரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது, தொட்டு பார்த்து ரசத்தை தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு பார்த்தான் அப்படின்னா கண்ணால பார்த்ததுன்னா ரூபத்தை, இன்னைக்கு தொட்டான் அப்படின்னா எதை தொட்டான்னா ஸ்பர்சத்தை தொட்டுதான் அப்படி இருக்குச்சா. அன்னைக்கு பார்த்ததும் இன்னைக்கு தொட்டதும் ஒண்ணுதான் எப்படி இவன் தெரிஞ்சுப்பான். ஏன்னா பார்த்த ஆள் வேற, தொட்ட ஆள் வேற. இப்போ அன்னைக்கு நான் பார்த்தேன்னா அவர் தானா இது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்தாலும் ஒரே ஆளா இருக்கணும், அப்பதான் அப்படி சொல்ல முடியும். ஆனா அன்னைக்கு கண்ணால பார்த்தான், அன்னைக்கு பார்த்தது கண்ணு, இன்னைக்கு தொடர்றது தொகேந்திரியம் அப்படின்னா அன்னைக்கு பார்த்ததுதான் இது அப்படிங்கிற ஞானம் வர முடியாது. போ ஒரு பெரிய இருக்கணும், ஆத்மா ஒருத்தர் பார்த்தான்னு சொல்லணும் அப்படிங்கிறது இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் தர்ம தர்மித்வ அபலாப வாத துவாந்த திவாகரஹா. தர்மம் தர்மீனே ஒண்ணு கிடையாது அப்படின்னு இதுவும் ஒரு பௌத்தம் வரும். இது எல்லாமே இந்த பாரிபாஷிக பதங்கள் நிறைய உண்டு தர்சனத்துல. பாரிபாஷிக பதம் அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இவா மாத்திரம் தான் உபயோகப்படுத்துவோம், வெளியில பிரசித்தமா கிடையாது. உதாரணம் ஒருத்தன் வந்து சிகிச்சைக்காக வைத்திய சாஸ்திரம் எடுத்து படிக்கிறான்னு வச்சுப்போம். அப்போ அதுல எத்தனையோ சில பதங்கள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியாது. அது அதை எடுத்து படிச்சா அவளுக்கு தான் தெரியும். கடைசியா ஓ அதுதானா இது அப்படின்னு நம்ம கேட்டு இருப்போம். ஏன்னா அவா சில பதங்கள்லாம் உபயோகிச்சுருக்கால் அது அது எடுத்து படிக்கிறார்கள் அது தெரியும். இந்த மாதிரி எல்லா துறையிலுமே உண்டு. சட்டத்துறை எடுத்தோம்னா லா எடுத்தோம்னா அவா சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றா, சில பதங்கள்லாம் சொல்றா, அது அவளுக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. அந்த மாதிரிதான் சாஸ்திரம், சாஸ்திரத்துல சில பதங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அதை பற்றி புரியும் தவிர இல்லாட்டா புரியாது. இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப தர்ம தர்மின்னு ஒண்ணு சொல்ற இருக்கும், தர்மம்னு ஒண்ணு தர்மின்னு ஒண்ணு சாஸ்திரத்துல உட்கார்ந்துருக்கா. தர்மம் அப்படின்னா நாம சொல்ற தர்மம் அது இல்லை, இது வேற. நாம் ஏதோ நீ பண்றது தர்மமா அப்படின்லாம் கேட்கறோம் இல்லையோ, நியாயம் கடமை அப்படிங்கிற அர்த்தத்துல தர்மம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அது இங்க சொல்லல. இந்த தர்ம தர்மினா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதாரமா இருக்கக்கூடிய வஸ்து ஒண்ணு, அதுல இருக்கக்கூடிய வஸ்து ஒண்ணு, அது அதுல இருக்கக்கூடிய வஸ்து தர்மம் பேர், ஆதாரமா இருக்கிறதுக்கு தர்மின்னு பேர். உதாரணம் என்ன கேட்டா, பானை சிவப்பா இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப பானைங்கிறது தர்மி, அந்த பானையினுடைய தர்மம் என்னன்னா சிவப்பு, சிவப்பு கலர், அதுல இருக்கக்கூடிய ஒரு தர்மம் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு, தர்மம் அப்படின்னும் தர்மீனும். அதை வச்சு இது நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் இதை வச்சு நம்ம என்ன பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு, ஆனால் ஜீவாத்மாவுக்கு கல்யாண குணங்கள் இல்லை, தோஷம்தான் இருக்கு அப்படிங்கிறோம். இப்போ பகவானுக்கும் ஜீவனுக்கும் எந்த அம்சத்தில் வித்தியாசம் இருக்குன்னு கேட்டால், தர்மத்தில் வித்தியாசம் இருக்கு. தர்மமாக அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு, ஜீவனுடைய தர்மமா அனந்த தோஷங்கள் தான் இருக்கு. அதுதான் நீ வந்துட்டே இருக்கு. அதாவது தர்ம தர்மிய வச்சு இது ரெண்டும் வேற வேற அப்படின்னு ஸ்தாபிக்கிறார் பல இடத்துல. வியாசரே பல இடத்துல சொல்ற, தர்மத்தை வச்சுதான் சொல்ற, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற
அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம உதத்துல இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம், தர்மம் தர்மி. நிறம்னா என்னன்னா பானையில நிறம் இருக்கு, நிறம்னா என்னன்னா அதுவும் பானைதான், பழத்துல ரசம் இருக்கு, பழம்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வேற அது வேற. இது பௌத்தால் இப்படி சொல்லல, ரெண்டுக்கும் ஒண்ணும் சொல்லிட்டு இருந்தா. அதனால அவளை நிராசம் பண்ணி இது ரெண்டும் வேற வேற சாதிக்கிற நம்ம சித்தாந்தத்துல முக்கியமான அர்த்தம் இது. அடுத்து பிருத்திவியாதி சதுர்திரவிய மாத்திர பக்ஷ விபேதகா. இது நாஸ்திக மதம்னு ஒரு மதம் இருக்கு. இந்த அந்த நாள்லேருந்து ஆதி நாள்லேருந்து நல்ல மதங்கள்லாம் நல்ல வேதங்கள்லாம் உபயோகத்தான் இருக்கும்போது கூடவே இந்த நாஸ்திக மதம்னு ஒன்று உண்டு. அதுக்கு சரியான புஸ்தகம் இப்போ கிடைக்கிறது இல்லை நமக்கு, இந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்னு இருக்கு. அவ என்ன சொல்றான் கேட்டா, நாலு திரவியம் தான் இருக்கு, பிருத்வி அப்போ தேஜஸ் வாயு. பிருத்வி கண்ணுக்கு தெரியுது, ஜலம் தெரியும், தேஜஸ் தெரியும், வாயு காற்று தெரியும். இந்த நாலு திரவியம் மட்டும்தான் இருக்கு, இதுல அத்ரவியம் அப்படின்னு தனியா ஒண்ணும் கிடையாது. பிருத்வியில ஏதோ சில குணங்கள் இருக்கு, ஜலத்துல குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இப்போ பிருத்வி முதலான நாலு திரவியங்கள் மாத்திரமே இருக்கு, இது தவிர வேற திரவியம் கிடையாது. உதாரணமா பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு நாலு இருக்கு ஊத்துருக்கோம். அப்ப ஆகாசம்னு ஒண்ணு இருக்கேன், ஆகாசத்தை ஏன் சொல்றேன்னா, சில பேர் என்ன சொல்றா ஆகாசம்னு ஒண்ணு கிடையாது, ஆகாசம்னா இடைவெளி தான், எந்த வஸ்துவும் இல்லைன்னா அந்த ஆகாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஆகாசம் இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா அங்க வஸ்து இல்லைன்னு அர்த்தம். ஒரு ரூம்ல போட்டு மொத்தத்தையும் போட்டு அடைச்சி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, இப்போ அந்த ரூம்ல உள்ள ஆகாசம் இல்லைன்னு, கொஞ்சம் கேப் கிடைச்சா அப்போ ஆகாசம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆகாசம்னா என்ன, அது உண்டா கிடையாதா அப்படின்னு கேள்வி வரும்போது, ஆகாசம்னா ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. அதையும் கண்டிச்சிருக்க, அப்படிலாம் கிடையாது. திரவியங்கள்லயே அநேக வித்தியாசம் உண்டு, பிருத்தி ஜலம் தேஜஸ் மாதிரி வாயு மாதிரி ஆகாசம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அதையும் ஸ்தாபிச்சிருக்க. பிருத்திவியாதி சதுர்திரவிய மாத்திர பட்ச விபேதக திரிகுணேந்திரிய வர்க்க அனத்தியக்ஷபாவ விதாயகா. இப்ப நம்ம மதத்துக்கு வருவோம், நம்ம மதத்துல பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது லோகத்துக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிறது பிரகிருத்தின்னு ஒண்ணு. பெருமாளானவர் இந்த பிரகிருதியை வச்சுட்டுதான் உலகத்தை சிருஷ்டிக்கிற. குயவன் எப்படி பானை பண்றான்னு வச்சுக்கோங்க, வெறும் அவன் ஆகாசத்துல பானை பண்ண முடியாதே, அவன் பானை பண்றதுக்கு மூலமா ஒரு திரவியம் வேணும், அதுதான் மண்ணு, மண் உருண்டி, மண் உருண்டையா கட்டியா இருக்கும் இல்லையோ, அதுதான் அவனுக்கு மூல திரவியம். அந்த மாதிரி பெருமாள் இந்த லோகத்தை நாம் சிருஷ்டிச்சார் அப்படின்னா எதுல இருந்து சிருஷ்டிச்சார், எந்த வஸ்துலேருந்து மண்ணில இருந்து பானை பண்ண மாதிரி இவர் எதுல இருந்து பண்ண அப்படின்னு உபநிடத்தெல்லாம் கேட்கறது வேதங்கள்லாம். அப்படின்னா கேட்டுக்கிறது, அது பதில் என்ன கேட்டானா, பிரம்மம் தங்கிட்டே பண்றதுன்னு பதில் சொல்றது அவசரத்துல. அதோடைய தாற்பயம் நல்லா யோசிக்கணும், சாஸ்திரக்காரங்க நிறைய பண்ணிருக்கா. எங்க இருந்து இந்த அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் வந்ததுன்னு கேட்டா, பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு பிரடைய காலத்துல, அந்த பிரகிருதி மூல பிரகிருதியும் பேர் அதுக்கு, அதுல அதை வச்சுண்டு அதுல இருந்துதான் எல்லா வஸ்துக்களையும் பெருமாள் சிருஷ்டிக்கிறாராம், பிரகிருதியிலேருந்து தான் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறார். அப்புறம் அதே மாதிரி இந்திரியம், நமக்கு சரீரத்துல இந்திரியங்கள்லாம் இருக்கு. திருநாமத்துல சொல்ற விஷயம், இந்திரியமும் பிரகிருத்தியும் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது, கண்ணால பார்த்து பிரத்யட்சத்தினால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. இந்த லோகத்துக்கெல்லாம் மூல காரணமா பிரகிருதி இருக்கு, பிரகிருதி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சு கேட்டா, வேதத்துல சொல்லி இருக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது தானே தவிர, நான் பிரகிருதியை பார்த்தேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்திரியம், மனுஷனுக்கு 11 இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியத்தை நம்மளால பார்க்க முடியாது. வேதத்துல சொல்லியிருக்கு அதனால நம்புறோம்,
ஏன் ஏன் பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியறதேன்னா? ஏன்னா மூக்கு பார்த்தா கண்ணுக்கு தெரியறதே. இப்போ மூக்கு இந்திரியம் கண்ணுக்கு தெரியறது, காது இந்திரியம் கண்ணுக்கு தெரியறது, கண்ணு இந்திரியம் கண்ணுக்கு நேரம் தெரியறது அப்படின்னா அது தெரியறதெல்லாம் இந்திரியம் கிடையாது. எப்பவுமே இந்திரியங்கிறது ரொம்ப சூக்ஷமானது. நம்ம கண்ணுன்னு எதை சொல்லிட்டு இருக்கோமோ அது கண்ணு இந்திரியம் இல்லை, அது கண்ணு இந்திரியம் இருக்கக்கூடிய இடம் அது, அதுதான் கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல கண்ணு இருக்குன்னு இருக்கும். மூக்குன்னு எதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நேரம் பார்த்து மூக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அது மூக்கு இந்திரியம் இல்லை. அந்த மூக்கில் ஒரு இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. மற்ற எல்லா சாஸ்திரத்தும் கூட இப்படிதான் சொல்லிருக்கான். இந்திரியங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு நேரம் நம்ம எதை பார்க்குறோமோ அதெல்லாம் இந்திரியம் இல்லை, அதெல்லாம் இந்திரியங்களுடைய ஸ்தானங்கள் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கா எல்லாருமே. இப்போ அதனால இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர் அப்படிங்கிறது இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். பிரகிருதி ஆனாலும் சரி இந்திரியமானாலும் சரி இதுக்கெல்லாம் அனத்தியக்ஷம், இதுக்கெல்லாம் நேர பிரத்யக்ஷமாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர். நேர பார்த்தா தெரியலன்னா அப்போ இந்திரியம் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வேதஸ்தர் சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு இந்திரியங்கள்லாம் எந்தெந்த அவயவங்களில் இருக்கு அப்படிங்கிறது வேதஸ்தர புராணம் எல்லாம் சொல்லியிருக்கு, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. அடுத்த திறனாகும் பிரகிருத்தியாகமகம் எத்த ஜெகன் மூலத்வபோதகம். பிரகிருத்தியை பற்றி பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு, அதுதான் மூல காரணம், அதுலேருந்து தான் லோகத்தை சிருஷ்டிச்சார். அந்த பிரகிருதிங்கிறது இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டா ஆகம கம்யத்துவ வேதத்தில் சொல்லியிருக்கு, அதனால தெரிஞ்சுக்கோ. சில பேர் என்ன சொல்றா, பிரகிருதியை நாங்கள் ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சாங்கி மதத்தாரெல்லாம் சொல்றா, அதை கண்டிக்கிறார். ஊகிச்சு அனுமானம் பண்ணிலாம் தெரிஞ்சுக்க முடியாது, இது சாஸ்திரம் சொன்னதுனால மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். பிரகிருதியின் காரணம் இருக்கு அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்ம நம்பணும் அவ்வளவுதான். அந்த பிரகிருதி தான் உலகத்துக்கெல்லாம் காரணம், அதுல இருந்துதான் இந்த அச்சேதன வஸ்துக்கள்லாம் உண்டாச்சு, பெருமாள் தான் உண்டாச்சினார். இதெல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கு. வேத சாஸ்திரம்னா வேதம், வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி. அதனால சாஸ்திரத்துல சொன்னபடினாலே இந்த பிரகிருதி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை ஊகிச்சு தெரிஞ்சிக்க முடியாது, ஊகிச்சு தெரிஞ்சுன்னா அதுல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரும், அது தப்பா இருக்கும். பிரகிருதி ஆகமகம் இந்த உலகத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமான பிரகிருதிங்கிறது ஆகமத்தினாலே சாஸ்திரத்தினாலே தெரிய வரும், அது உலகத்துக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த திருநாமத்துல சொல்லியிருக்க. அடுத்த திருநாமம் சதுர்விம்சதி சங்கியாக தத்துவ சிருஷ்டி பிரகார விது. 24 தத்துவம் மட்டும் இருக்குன்னு சொல்வா, 24 தத்துவங்கள் இருக்கான். இந்த 24 தத்துவங்களுடைய சிருஷ்டி எப்படி அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சொல்லியிருக்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா பிரகிருத்தின்னு ஒரு திரவியம் இருக்கு, இதுதான் மூல திரவியம் எல்லாத்துக்கும் காரணம். அந்த பிரகிருத்திலேருந்து அடுத்த ஒரு வஸ்து உண்டாகிறது, அதுக்கு மகத்துன்னு பேர். உண்டாகிறதுனா பிரகிருதியே ஒரு பக்கம் மகத்தா மாறுறதுன்னு அர்த்தம், உண்டாகிறதுனாலே மாறி வருதுன்னு அர்த்தம். அதாவது மண் இருக்கும் இல்லையோ, மண்ணிலேருந்து பானை உண்டாச்சுன்னா அர்த்தம் கேட்டா, மண்ணிலேருந்து பானை புதுசா ஒண்ணு உண்டாச்சுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. மண் பாறையா மாறி இருக்கு, முன்னாடி மண் கட்டியா இருந்தது, கட்டியா இருக்கிறத மாத்தி இப்ப பானை ஆகாரத்துல ஆக்கியிருக்காள் அப்படின்னு அர்த்தம். அதனால பிரகிருதி அப்படின்னு ஒரு மூல காரணம் ஒன்று இருக்கு, அதுலிருந்தான் உலகம் வந்தது. உலகம் வந்ததுன்னா பிரகிருதி தான் உலகமா மாறுறது, அப்படி மாத்துறது பகவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதே மாதிரி சொல்லும்போது சதுர்விம்சதி சங்கியாக தத்துவ 24 தத்துவங்களுக்கும் சிருஷ்டி எப்படி எல்லாத்தையும் சொல்ற. 24 தத்துவம் எதுன்னு கேட்டா பிரகிருதின்னு ஒண்ணு, ரெண்டாவது பிரகிருதியிலிருந்து வரக்கூடிய மகத்து அப்படிங்கிறது ரெண்டாவது, மூணாவது மகத்திலிருந்து வரக்கூடிய அகங்காரம் அப்படின்னு மூணாவது, நாலாவது இந்த அகங்காரத்திலேருந்து வரக்கூடிய ஏகாதச இந்திரியங்கள் 11 இந்திரியம். அதுக்கப்புறம் இந்த அகங்காரத்திலே 100 அகங்காரத்திலிருந்து உண்டாகக்கூடியது 5 தன்மாத்திரங்கள்
இந்த அஞ்சு தன்மாத்திரத்திலிருந்தும் அஞ்சு பூதங்கள் பஞ்ச பூதங்கள் உண்டாகும். ஆக மொத்தம் 24 தத்துவம். இந்த 24 தத்துவத்தையும் நிர்வாகம் பண்றானா பகவான். அதனால அவனுடைய தத்துவம் இது தெரிஞ்சுக்கணும். மொத்த தத்துவத்தையும் நிர்வாகம் பண்ணி நியமனம் பண்ணி வச்சுட்டு இருக்கானோ பெருமாள். சதுர்விம்சதி சங்கியாத தத்துவம் இருக்கு. இதனுடைய சிருஷ்டி கிரமத்தை சொல்ற முதல்ல பிரகிருதி, பிரகிருதியின் மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து ஏகாதச இந்திரியங்கள் அப்படின்னு முதலான கிரமத்தை அழகா எடுத்து சொல்ற. இதையே இங்க சொல்றாரு விசேஷமானு கேட்டா, புராணங்கள்லாம் பல விதமா கிரமம் இருக்கு. எப்படி சிருஷ்டி ஆரம்பிதுன்னா எல்லா புராணத்திலும் ஒரே மாதிரி சொல்லல, ஒவ்வொரு புராணத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்து வச்சு சேர்த்து வச்சு நிர்தாரணம் பண்ணி இதுதான் கிரமம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து பேசிக்க. அதனால இந்த திருநாமம் அவருக்கு விசேஷமா அமையுது. சதுர்விம்சதி சத் சங்கியாக தத்துவ சிருஷ்டி பிரகார வீட்டு இதை ஒண்ணு ஒண்ணுலயுமே விசாரம் பண்ணிருக்க. இங்க அப்படி சொல்லியிருக்காளே, அங்க அப்படி சொல்லியிருக்காளேன்னு எல்லாத்தையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு கடைசியில் ஒரு தீர்மானம், ஒரு நிர்தாரம் அப்படிங்கிறது இங்க நடந்திருக்கு. சாங்கியாதி ஹைட்டு கோத்த சிருஷ்டி தத்தேது பாதக. சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு மதத்திலுமே தனித்தனியா ஒண்ணு ஒண்ணு சொல்றா. எத்தனையோ வாதங்கள்லாம் இருக்கு சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது. ஒண்ணுமில்ல, லோக சிருஷ்டி இருக்கட்டும். இப்போ நாம எத்தனையோ வசதிகள் நாம படைக்கிறோம் இல்லையோ, முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குறைவன் வந்து பானை பண்ணான் அப்படின்னு இருக்கோம். இதுலயே பல மதம் பல விதமா இருக்கு. ஒரு குயவன் மண்ணிலிருந்து பானை பண்ணான் அப்படின்னு வச்சுக்கோம். இதே பல மதம் பல விதமா இருக்கு. நியாயசாஸ்திரக்காரர் என்ன சொல்றா, மண்ணிலிருந்து பானை அப்படின்னு ஒண்ணு பண்ணான். இந்த மண் வேற, பானை வேற. மண்ணிலிருந்து பானையை பண்ணிட்டான். இப்போ ரெண்டும் வேற வேற வஸ்து, தனித்தனி வஸ்து. பானை இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா சாங்கிய மதத்துல என்ன சொல்றான்னா, அப்படி கிடையாது. மண்ணும் பானை ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மண்ணுக்குள்ள பானை இருக்கு, ஆனா அது ஒழிஞ்சிருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த குய வந்தா அது அழகா கண்ணுக்கு வெளியில கொண்டு வரா. எப்பவுமே அப்படிதான், முக்காசி அப்படிதான் வரும். ஒரு கல் எடுத்து கல்ல இருந்து ஒரு சிலை செதுக்கிறான்னு வச்சுக்கோ. பெரிய கல் ஒண்ணு இருக்கு, அந்த கல்லிலேருந்து ஒரு சிலை ஒண்ணு செதுக்கிறார். ஒரு ஆழ்வாருடைய சிற்பத்தை பண்ணணுங்கிறதுக்காக கல்லிலேருந்து சிலை செதுக்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, இந்த கல்லை வச்சு ஒட்ட வச்சு பண்ண மாட்டான். அந்த கல் ஏற்கனவே பெருசா இருக்கும். அதுல இவருடைய சிற்பம் பண்ணிட்டு பாக்கி இருக்கிறத அவன் எடுத்து வெட்டி வெளியில் எடுத்துட்டா போறோம். இவர் சிற்பம் தானா வந்து புதுசா ஒன்னையும் பண்ண வேண்டாம். அப்போ அந்த கல்லிலிருந்து இந்த சிற்பத்தை பண்ணார் அப்படின்னா, கல்லுக்குள்ள முன்னாடியே சிற்பம் இருக்கா அப்படிங்கிட்டா இருக்கு. ஆனா நமக்கு பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாமல் ஓய்ஞ்சிருக்கு. எள்ளுக்குள்ள என்ன இருக்கா இல்லையா, இருக்கு. ஓய்ஞ்சிருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி காரண வஸ்துக்குள்ள இந்த காரியங்கிறது ஓய்ஞ்சிருக்கு, நமக்கு தெரியாது. அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் அதை உண்டாக்குற. மண்ணில் பானை இருக்கானா, இருக்கு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஆனா இவன் குயவன் என்ன பண்றான்னா, அதை நமக்கு நன்னா பண்ணி கண்ணுக்கு தெரியும் முடிவு பண்ற. ஆனா சிருஷ்டினா என்ன கேட்டா, சாங்கிய மதத்துல ஏற்கனவே இருக்கிற வஸ்து மறைஞ்சி இருக்கு, அதை பிரகாசப்படுத்துறதுதான் சிருஷ்டின்னு சாங்கிய மதம். நம்ம மதம் என்ன கேட்டானா, பரிணாமம் வரும். அதாவது மண்ணுதான் பானையா மாறி இருக்கு. மண் கட்டியா இருந்தது, இந்த கட்டியா இருந்த மண்ணு பானையா மாறுக்கு. மனுஷன் மாறுற மூலியம், மனுஷன் முதல்ல பாலகா, முதல்ல குழந்தையா இருந்தான், அப்புறம் சின்ன பையனா இருந்தான், அதுக்கப்புறம் யுவன வயசு வந்தது, அதுல யுவாவா இருந்தான், அதுக்கப்புறம் விருத்தன் ஆறான், ஒரே ஆண்டா மாறிண்டே இருக்கான். அந்த மாதிரி இதுவும் ஒண்ணுதான் மாறிண்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம மதம். அதனால ஒவ்வொரு மதத்திலும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாரு. இதுல நம்ம மதத்தை ஸ்தாபிச்சவர். நம்ம மதத்துல என்ன கேட்டா, சாங்கியாதி ஹைத்து கோந்தீத சிருஷ்டி தத்தேது பாதுகா. சாங்கியர்லாம் சொன்ன மாதிரியான சிருஷ்டிங்கிறது கிடையாது. நாம சொல்ற மாதிரிதான் சிருஷ்டி சொல்லணும். சாங்கியர்லாம் சொல்ற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒரு ஓய் நின்றுக்கு வெளியும் தெரியாம இருக்கு அப்படின்னா கிடையாது. அந்த பழைய ஆகாரத்தை மாத்தி புது ஆகாரத்தை இங்க எடுத்துக்கிறது.
நூலெல்லாம் சேர்த்து துணி பண்றான்னு வச்சுப்போம். அப்போ நூலா இருக்கும்போது துணி இருந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி, மண்ணா இருக்கும்போது பானை இருந்ததா இல்லையா, நூலா இருக்கும்போது துணி இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம உடத்துல இருந்ததுங்கிறோம். நூலா இருக்கும்போதே துணி இருந்தது, ஆனால் அந்த துணி துணியா இல்ல நூலா இருந்தது, இரண்டு ஒண்ணுதானே, இப்பதான் துணியா கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு நம்ம மத பிரக்கிரியா இருக்கு. ஒவ்வொரு மதத்திலயும் ஒண்ணு ஒண்ணு இருக்கு, அதீத மதத்துல வேடிக்கையா இருக்கும். என்ன சொல்றேன்னா, காரணம் மட்டும்தான் சத்தியம், காரியம் என்ன பொய்ன்னு விட்டா மண்ணுதான் சத்தியம், மண்ணிலிருந்து அந்த பானை பொய். எனக்கிட்ட மண்ணுக்கே ஒரு ஆகாரத்தை கொடுத்துருக்கான், ஒரு ஷேப் கொடுத்துருக்கான், அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணு தானே இருந்தது, அதுதான் சத்தியம், காரணம் தான் சத்தியம் அப்படிங்கிறது அத்வைதிகளுடைய மதம். பல மதங்கள் இருக்குச்ச, சாங்கியாதி ஹைதுகோன்னீத சிருஷ்டி தத்தேது பாதுகா, சாங்கியர்கள்லாம் ஹைதுகார்கள் சேதுவாதம் பண்றவா, இது ஏன் அது ஏன் அது ஏன் அது ஏன்னு கேள்வி கேட்டு இருப்பார். நம்ம பெரிய அளவு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம், வேதம் சொல்லித்தானே ஒத்துழுவோம். அதனால அவா சொல்ற சிருஷ்டி தப்பு, நம்ம மதத்துப்படியான சிருஷ்டி சொல்லணும் அப்படிங்கிற பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து ஏகாதச இந்திரியங்கள், அந்த மாதிரி நம்ம சிருஷ்டி. சாங்கியம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் சொல்றான், ஆனா பிரம்மம் காரணங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாளா. நம்ம மதத்துல பிரகிருதி காரணம் அப்படின்னு சொன்னாலே பிரகிருதிக்குள்ள இருக்கிற பிரம்மம் காரணம் தான் அர்த்தம், எந்த காரணம் இருக்காரோ அப்படிதான். எதுவானாலும் பானை உண்டாக்கிறதுக்கு மண்ணு காரணம் அப்படின்னா மண்ணுக்குள்ள இருக்கிற பிரம்மம் காரணம்னு அர்த்தம். அப்படியா, சரியா சொல்ல சாங்கியாரெல்லாம், ஆனால் நம்ம மதத்தில் அழகாக சொல்லியிருக்கார். அதனால் அவா சொல்கிற ஒரு காரிய காரண சித்தாந்தத்தை மறுத்து அப்படி கிடையாது, இப்படி தானே ஸ்தாபிக்கிற சாங்கியாதி ஹைதுகோன்னீத சிருஷ்டி தத்தேது பாதகா அஸ்தீகரண பஞ்சீகிருதி திரிவுத்கரண பேதவித் அந்தியா வைதிகா அந்யூன அனுத்கிருஷ்ட பரிமாணவித். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு ஸ்லோகத்திலேயோ ரெண்டு ஸ்லோகத்திலேயோ மூணு ஸ்லோகத்திலேயோ வித்தியாசமா சொல்லியிருக்காரு, விஷயம் விஸ்தாரமா சொல்லியிருக்கேன், சுருக்கமா இருக்கு, அதை வச்சு நாமளும் சுருக்கமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருநாவத்தில் 215வது திருநாவத்தில் சொல்ற விஷயம் அஸ்தீகரணம் பஞ்சீகிருதி திருவுத்கரணம், அதாவது பகவான் வந்து பஞ்சீகரணம்னு ஒண்ணு பண்ற, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசன்னு பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சரல்யோ, இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து எந்த வசுவும் வரும், அதான் இந்த பஞ்சபூதங்கள் சரியாக உபயோகப்படாது. முதல்ல இருந்த பஞ்சபூதங்கள் பெருமாள் என்ன பண்ணுற, இந்த பஞ்சபூதங்களையும் ஒன்னா கலக்கிறாரா, ஒன்னா கலந்து அதுலேருந்து ஒரு அஞ்சா பிடிச்சி வச்சு இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு கொடுத்துருக்கார். அதுதான் இப்போ பிருத்திவியிலோ ஜலமோ தேஜஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே பெருமாள் கலந்தப்பறம் கொடுத்துருது, ரெண்டு இருக்கு. பஞ்சபூதங்களை முதல்ல சிருஷ்டிச்சான்னு ஒன்று, இந்த பத்தம் பஞ்சபூதங்களையும் ஒன்றுக்கொன்று சேர்த்து வச்சு கரெக்டை வச்சு கலப்படம் பண்ணி அதிலிருந்து உண்டாக்கி கொடுத்துருக்காங்கிறது ரெண்டாவது. இந்த ரெண்டாவது தான் நம்ம கையில் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு பார்க்குற எந்த ஒரு வஸ்து இருக்காலும் அதில் எல்லாம் கலந்துருக்கும், இதெல்லாம் நம்ம சரீரமே எடுத்துக்கோங்கல்ல. நம்ம சரீரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் பிருத்வி இருக்கு, ஜலம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, வாயு இருக்கு, எல்லாம் இருக்கு. பானையே எடுத்துப்போமே, பானைனா என்னன்னு கேட்டால் அது மண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கே பிருத்வி இருக்கு, ஜலம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, எல்லாம் சேர்ந்துருக்கு. அதில் ஜலமும் சேர்ந்து உஷ்ணமும் பண்ணி தான் அந்த பானை வந்திருக்கு. அதனால எதை எடுத்தாலே சரி அதை கலந்துருக்கும் நிறையா, ஒன்று மாத்திரம் தனியாக கிடையாது. ஜலம் எடுத்தால் ஜலத்தில் கூட பிருத்வி கலந்துருக்கும், சுற்றி அக்னியை பார்ப்போம், அக்னி பார்த்தா நல்லா தெரியும். அக்னிங்கிறது பிருத்வி ஜலம் இல்லை, மூணாவது தேஜஸ் சேர்ந்து இருக்கு, ஆனால் அங்கேயும் பிருத்வி உண்டு, ஜலம் உண்டு, எல்லாம் உண்டு. எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வேதம் எடுத்து சொல்றது, எதக்னே ரோஹிதம் ரூபம் தேஜஸ்ரூபம் சுக்கரம் ததபாம் கிருஷ்ணம் ததன்னஸ்ய. அக்னி எரியும் போது பல கலர் வருது இல்லையோ, சிவப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, கருப்பாக இருக்குது, பல நிறங்கள்லாம் வருது இல்லையோ, அதில் பல இது கலந்துருக்கு அப்படின்னா தான் அப்படி நிறங்கள்லாம் வருது. மாத்திரம் இல்லை, பிருத்வி அப்போ எல்லாம் கலந்துருக்கு.
பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், அந்த நேரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. அதனால எல்லாமே கலந்துருக்கு. இந்த திருநாள் கலக்கிறதுக்கு பஞ்சீகரணம் பேர், அஞ்சு சேர்த்து கலக்கிறதுக்கு பஞ்சீகரணம் அப்படின்னு பேர். இதுல நம்ம மதத்தை படி புராணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பஞ்சீகரணம் மாத்திரம் இல்லை, ஆறு சேர்த்து கலந்துருக்காரு, ஏழு சேர்த்து கலந்துருக்கான்னு இருக்கு. இந்த பிரகிருதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மகத்து அகங்காரம் அது எல்லாத்தையுமே சேர்த்து கலக்கிறார். மகத்து அகங்காரம் பஞ்சபூதம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கலப்படம் பண்ணி தான் நம்ம இதை கொண்டு வந்து கொடுக்க. அதனால இந்த பஞ்சீகரணம் இல்லை ஏழை சேர்த்து வச்சு சக்தீகரணம் இந்த விஷயங்களை எல்லாம் அழகா எடுத்து சொன்னவர். வேதத்துல என்ன இருக்குன்னு கேட்டா திருவிற்கரணம் ஒன்று இருக்கு, மூணு பூதங்கள் மாத்திரம் சொல்லி தேஜஸ் வாயு ஆகாசம் இப்படிலேதானே பிருத்வி அப்போ தேஜஸ் இந்த மூணு மாத்திரம் எடுத்து சொல்லி மூணையும் கலப்படம் பண்ணினாப்பா பிரம்மா சிஷிக்கிறான்னு சொல்றது. வேதத்துல மூணு சொல்லியிருக்காரு, ஆனா புராணங்கள்லாம் பார்த்தா அஞ்சுன்னு இருக்கு, சில இடத்துல ஏழுன்னு இருக்கு. இதுல எதை எடுத்துக்கணும், எத்தனை வஸ்து புராணம் சேர்க்கிறார் அப்படின்னா, வேதத்துல மூணு சொல்லியிருந்தா கூட நாலு இல்லைன்னு சொல்லி இல்லையோ. அதான் பஞ்சீகரணம் சொன்னா கூட இல்லாட்டா திருவிற்கரணம் சொன்னா கூட பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணம், மூணு தானே சொல்லியிருக்கான்னு கேட்கக்கூடாது. மூணு சொல்லியிருந்தா கூட அஞ்சு இல்லைன்னு சொல்லியில்லை, அப்போ அஞ்சு சொன்னா கூட அந்த மூணு அடங்கிடும் அதுல, ஆனால் அது இல்லைங்கிறது சொல்லல. உதாரணத்துக்கு மூணு எடுத்து காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான். பஞ்சபூதங்கள் இருக்கு, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம். இதுல வேதம் வந்து முதல் மூணையும் சொல்றதுக்கு காரணம் உண்டு, ஏன்னா இது முதல் மூணு கண்ணுக்கு தெரியும், பிருத்திவியும் கண்ணுக்கு தெரியும், ஜலமும் கண்ணுக்கு தெரியும், தேஜஸும் கண்ணுக்கு தெரியும். ஆனா அடுத்த ரெண்டு இருக்கும் இல்லையா, வாயு ஆகாசம் இரண்டுமே கண்ணுக்கு தெரியாது பொதுவா. ஆனா கண்ணுக்கு தெரியற வஸ்து வச்சு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேதத்துல திருவிற்கரணம் அப்படின்னு மூணு பூதங்களும் சேர்ந்து சேர்ந்து பெருமாள் சித்திக்கிறார், கலப்படம் பண்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாஸ்தவத்துல பஞ்சீகரணம் உண்டு, சக்திகரணம் உண்டு, ஏழு வஸ்துக்கள் பெருமாள் சேர்த்து லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறார். பஞ்சீகதி திருவிற்கரண வேதவிக்கு அந்தியாவைவிகா அஸ்தூல அனுஷ்கிருஷ்ட பரிமாணவிக்கு அந்தியாவயவா கடைசி அவயவம், அதாவது அவயவம் அவைவின்னு ஒரு விஷயம் இப்ப பார்க்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சாஸ்திரத்துல இருக்கிற அர்த்தம் வேற, சாஸ்திரத்துல எல்லாமே பாரிபாஷிக போதும், அவயவம்னா ஏதோ நம்ம உடம்புல இருக்கிற அவயவம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மறுபடியும் அந்த மண்ணு பானையை எடுத்துப்போம், மண்ணு பானையில மண்ணு தான் அவயவம், பானையினுடைய அவயவம் அது, பானை தான் அவைவி, பானையினுடைய அவயவம் தானே மண்ணு, பானையினுடைய பார்ட்ஸ் தானே மண்ணு. நூலு துணின்னு எடுத்துக்கோம், நூலுன்னா என்ன கேட்டா துணியினுடைய பாகம் தான் அது, அது அவயவம், துணிங்கிறது அவைவி. இது இருக்கு, இது நியாயசாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் சுவாமி தேசிகன் என்ன சொல்ற, இந்த அவயவங்கிறது அவைவிங்கிறது வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். உதாரணம் இந்த நூல் துணியை எடுத்துக்கோ, நூல் வேற துணி வேற அப்படின்னு நினைக்காத வேண்டாம், நூல் தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா துணியா இருக்கு, நூல் தானே துணி, ரெண்டும் வேற வேற இல்லை. நூலை கோர்த்து வைக்காமல் தனித்தனியா வச்சிருந்தா நூலுங்கிறோம், அதே கோர்த்து வச்சிருந்தா துணிங்கிறோம், அவ்வளவுதானே, ஒரே வஸ்து தானே. மண் உருண்டையா இருந்தா மண் உருண்டா மண் கட்டிங்கிறோம், அப்படி இல்லாம அதை குயவன் பண்ணான்னா பண்ணி முடிச்சோன்னே அதை பானைங்கிறோம். சொல்றதேவோ ஒன்னதா சொல்லிட்டு இருக்கும், ஒரே வஸ்து தான் வேற வேற கிடையாது. அதனால அவயவம் வேற அவைவி வேணங்கிறது கிடையாது, அவயவம் தான் அவைவி, அவயவங்களை எல்லாம் சேர்த்தா அதுதான் அவைவி. ஆனா தனியா ஒண்ணு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இங்க சித்தாந்தம். இது எல்லாமே வேதாந்த சாஸ்திரத்துல உபயோகப்படுற விஷயம், வேதாந்த சாஸ்திரத்துல இதெல்லாம் எடுத்து பல விஷயத்த ஸ்தாபனம் பண்ற. உதாரணம் பிரம்மன் காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதை விளக்கிறதுக்கு தான் இதெல்லாம் மொத்தமே தேவையா இருக்கு. அதனால நியாய சாஸ்திரத்துல அவயவம் வேற அவைவி வேற, மண் வேற பானை வேற, செங்கல் வேற செங்கல்லேருந்து கட்டுற வீடு வேற,
நூல் வேற, நூல்லேருந்து வரக்கூடிய துணி வேற அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு. நூல் தான் துணியா இருக்கு, செங்கல் தான் கட்டடமா இருக்கு, மண்ணு தான் பானையா இருக்கு, ரெண்டும் வேற வேற கிடையாது அப்படின்னு நம்ம உடத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அந்தியா வைதிகம் அஞ்சோன அனுஷ்கிருஷ்ட பரிமாணவிக்கு, பரிமாணம்னா அளவு. இந்த அளவை பற்றி சில விஷயங்களை எல்லாம் சொன்னார் அப்படின்னு இது சொல்றார். சின்ன அளவுனா என்ன, பெரிய அளவுனா என்ன, இந்த கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதிலாக வருது. என்ன கேள்வி கேட்கிறான்னா, அவை வந்தா அவைவி எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னா அப்போ பேசு சின்னதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்கிறான். சிலதெல்லாம் பெரிய, இது பெரிய துணி, இது சின்ன துணி, அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த அளவுகள் பெருசு அப்படின்னும் சின்னது அப்படின்னும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துலயுமே அவயவங்கள் இருக்கு, அவயவம் தான் அவையவி, ரெண்டும் வேற இல்லைன்னு இருப்போம். இப்போ மண்ணு தான் பானைனு இருப்போம், மண்ணுனா என்ன அப்படின்னு கேட்டா, அது அதனுடைய அவயவங்கள் எது சொல்றோமோ அதை சேர்த்துதான் மண்ணுனாச்சு. அதாவது பல நூல்கள் சேர்ந்து ஒரு துணியா இருக்கு பார்த்தோம்தான். ஆனால் நூல் எப்படி வந்ததுன்னா, அது ஏதோ பல பாட்டுகள் சேர்த்து தான் நூறாயிருக்கு அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்படி விட்டு பார்த்தா கடைசியில் பரமாணுவில் முடியும். எல்லாம் சின்ன சின்ன அணுவாக இருக்குது, அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஒவ்வொரு வசமாக இருக்குது அப்படிங்கிறோம். அந்த பரமாணுங்கிறது கண்ணுக்கு தெரியாது. ஆக இந்த பரமாணு தான் எல்லா வசமும் அப்படின்னா எதுவுமே கண்ணுக்கு தெரியாது போகுமே. அது மாத்திரம் இல்லை, ஒரு பரிமாணத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும், எல்லாம் தூள் தானே, பெருசு சின்னதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு மூலையில நிறைய உளுந்து கொட்டி வச்சிருக்கான்னு வைப்போம். உளுந்து தானியத்தை நிறைய கொட்டி வச்சிருக்கான், இன்னொரு மூலையிலேயே உளுந்து தானியத்தை கொட்டி வச்சிருக்கான். அப்போ ஒருத்தன் பார்த்து சொல்றான், இதோ இங்க கொட்டி வச்சிருக்க உளுந்து இருக்கும் இல்லையோ, இது பெருசு அது சின்னது, நிறைய கொட்டி வச்சிருக்காங்க அது சின்னது, எப்படியா கண்டுபிடிச்ச, நீ என்ன எண்ணெயான்னு எண்ணி பார்த்தியா அப்படின்னா, எண்ணி பார்க்கறதுக்கு சமயம் கிடையாது, உளுந்து போய் என்ன முடியுமா, எத்தனை ஒன்று ரெண்டு மூணு அது வந்து போயிட்டே இருக்கும் கோடி கணக்கில், எண்ணி பார்க்கல, எண்ணி பார்க்காமே நான் சொல்றேன் அது பெருசு இது சின்னதுன்னு விட்டான். அதை கொட்டி இருக்கிறது நிறையா கொட்டி இருக்க, இந்த கொட்டி இருக்கிறது கொஞ்சமா இருக்கு, இதான் எண்ணி பார்க்கல, எண்ணி பார்க்காம எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா, அது நிறைய இடத்த அடைச்சிட்டு இருக்கு, இது கொஞ்சமா இடத்த அடைச்சிட்டு இருக்கு. நிறைய இடத்த அடைச்சிட்டு இருந்தாலும் அது பெருசு, கொஞ்சமான இடத்த அடைச்சிட்டு இருந்தாலும் இது சின்னது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற. அதனால அவயவும் அவயவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா கூட நம்ம பரிமாணத்தை கணக்காக்க முடியும். பெரிய அளவுனா என்ன, சின்ன அளவுனா என்ன அப்படிங்கிறது, அது எதை எந்த இடத்த அடைச்சிக்கிறது, எத்தனை அடைச்சிக்கிறதுங்கிறத வச்சு அதில் இருக்க வஸ்துவனுடைய பரிமாணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரீரா சரீர உற்பத்தி உபாதான ஏக பூத்தோக்தி நிராசகா அப்படிங்கிற அர்த்தத்துக்கெல்லாம் இது வேற விஷயம் வரப்போகுது. இன்னும் தெரியும் சொன்ன விஷயம் என்ன கேட்டால், கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டியிருந்து வேகமாக சொல்லியிருக்கேன், சொல்ல வேண்டிய விஷயம் சொல்ல வந்த விஷயம் இல்லை, சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, லோகத்தில் சிருஷ்டி நடக்கிறது நடத்துவாங்க எம்பெருமான், அவனுக்கு இதுக்கு சகாயமாக இந்த சிருஷ்டியில் முதல்ல இருந்து பிரகிருத்தின்னு ஒன்று, இந்த பிரகிருதிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த பிரகிருதி தான் லோகமாக மாறி வந்திருக்கு. நாம் சொல்கிறது சத்காரியவாதம், அதாவது வஸ்துக்கள் மாறிண்டே இருக்கும், வஸ்துக்களுடைய நிலை மாறிண்டே இருக்கும், புதுசாக ஒரு வஸ்து உண்டாகிறதுங்கிறது கிடையாது. குறைவன் பானை பண்ணால் புதுசாக ஒரு பானை பண்ணாங்கிறது கிடையாது, ஏற்கனவே மண்ணாக இருந்தது இப்போ பானை ஆக்கியிருக்கான், அவ்வளோதான். இதுவாக இருந்தது அதுவாக மாறுறது, சின்ன பையனாக இருந்தவன் வயசானவனாக மாறிருக்கான் அப்படின்னா இவர் வேற அவர் வேறன்னு சொல்ல முடியுமான்னு, அவன் தானே இப்படி மாறிருக்கான், அது மாதிரி இதுதான் அப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த சித்தாந்தங்களையெல்லாம் சொல்லி வச்சு பிரகிருதி காரணங்கிறது, இந்திரியங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது, வேதத்திலேருந்தா தெரிஞ்சிக்க முடியும், பிரகிருதியும் வேதத்திலேருந்தா தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் சில விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு சரீரத்தை பற்றி, நம்ம சரீரத்தை பற்றியான விஷயங்கள்லாம் இன்னும் அடுத்தது பின்னாடி பார்க்கலாம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.